இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிஎன் ஆதரவை மீட்டுக் கொள்ள எண்ணினாலும் 15வது பொது தேர்தலை எதிர்கொள்ள தயார் பிரதமர். அரசாங்கத்தில் இருந்து பெரிகதா நேஷனல் பிஎன் தனது ஆதரவை மீட்டுக் கொள்ள எண்ணினால் 15வது பொது தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது உட்பட எந்தவொரு சந்தர்ப்பத்தையும் எதிர்கொள்ள தமது தலைமையிலான அரசாங்கம் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மலேசிய ஜனநாயக செயல்முறையை கடைபிடிக்கும் நாடு என்பதால் எந்தவொரு கட்சியும் தங்களின் சுயமான முடிவை எடுப்பதற்கு சுதந்திரம் உள்ளது. இருப்பினும் அரசாங்கத்தை ஆதரிக்காதது உட்பட தங்கள் முடிவின் விளைவுகளை அவர்கள் ஏற்க வேண்டும் என்பதையும் அம்னோ உதவி தலைவருமான இஸ்மாயில் சப்ரி நினைவுறுத்தினார். தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைக்கும் பட்சத்தில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் எவ்வாறான சூழ்நிலையும் அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். வியாழக்கிழமை நடைபெறவிருந்த இஸ்மாயில் சப்ரிக்கும் பெர்சத்து தலைமையிலான பிஎன் உடனான சந்திப்பு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து பிஎன் பிரதமர் மீதான ஆதரவை மீட்டுக் கொள்ள எண்ணம் கொண்டிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது குறித்து வினவிய போது அவர் அவ்வாறு பதிலளித்தார். நாட்டின் பொருளாதாரம் சிறந்த பாதையில் பயணிக்கிறது நிதி அமைச்சர். நாட்டின் பொருளாதாரம் தற்போது சிறந்த பாதையில் பயணிப்பதாக நிதி அமைச்சர் தெங்கு டத்தோ ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% அதிகமான இலக்கை எட்டுவதில் சாதகமாக சூழல் நிலவுவதாக கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இளைய சமுதாயத்திற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் வலுவான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மிகவும் அவசியம் என்று தெங்கு சப்ருல் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர்களின் தேவைகளை சமநிலைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை வழங்கும் என்றும் அவர் கூறினார். முன்பு நாடு தொற்று நோயை எதிர்கொண்ட போது இளைஞர்களின் எதிர்காலம் குறித்த கவலைகள் இருந்தன. தற்போது அது குறித்த அச்சம் மக்களிடையே குறைந்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். சனிக்கிழமை மலேசிய மாணவ தலைவர்களின் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெங்கு சப்ருல் அவ்வாறு தெரிவித்தார். போலீசாருடன் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 13 பேர் பலி. மத்திய மாநில சான் லூயிஸ் பெட்டோசியோவில் மெக்சிகோ போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மொத்தம் 13 ஆயுதம் ஏந்திய நபர்கள் கொல்லப்பட்டதாக ஸ்புட்னிக் செய்தி வெளியிட்டுள்ளது. அச்சம்பவத்தில் மேலும் 2 தாக்குதல்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ரகசியமாக அடக்கம் செய்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 பெண்களை போலீசார் கைது செய்ததாகவும் அடக்கம் செய்த இடத்தை காட்டுவதற்காக அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட போது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த இடத்தில் போலீசார் தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது வீடொன்றில் மறைந்திருந்து அடையாளம் தெரியாத ஆயுதம் ஏந்திய நபர்களால் தாக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பதில் தாக்குதல் நடத்திய போலீசார் அவ்வீட்டில் இருந்து 3 பெண்கள் மற்றும் 10 ஆடவர்களை சுட்டு வீழ்த்தினர். அந்த அதிரடி நடவடிக்கையில் ஆயுதங்களையும் 6 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் நோய்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம். பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மிகவும் பெரிய ஊட்டச்சத்து மட்டுமின்றி பாலூட்டும் தாய்மார்களுக்கு சுகாதார ரீதியாக மிகுந்த பயனை அடைகின்றனர். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் அவர்கள் பல வகையிலான நோய்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று மலேசிய குழந்தை நல மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் செல்வகுமார் சிவபுண்ணியம் கூறினார். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்ற நோய்களினால் மிக பெரிய ஆபத்தை எதிர்நோக்க நேரிடுது. மேலும் கர்ப்பமாக இருக்கும் காலகட்டத்தில் உடல் பருமன் பிரச்சனையை எதிர்நோக்கி இருந்தாலும் குழந்தை பிறந்து தாய்ப்பால் ஊட்டிய பின்னர் தாய்மார்கள் தங்களது உடல் எடையில் மாற்றத்தை காணலாம் என்றும் டாக்டர் செல்வகுமார் தெரிவித்தார். அவர்களுக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் ஏற்படுவது குறைவாக இருக்கும். பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு எடை அதிகரிப்பதோடு உடலில் நீரும் அதிகமாக இருக்கும். ஆகவே தாய்ப்பால் ஊட்டும் போது அவர்களின் உடலில் உள்ள கூடுதல் எரிசக்திகள் குறையும். கர்ப்பத்திற்கு முந்தைய எடையை அவர்கள் மீண்டும் அடைவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கின்றது என்று அவர் மேலும் விவரித்தார். விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலி. கோதா கினபாலு ஜாலான் லிந்தாஸில் 4 சக்கர வாகனம் ஒன்று தடம் புரண்டு மேம்பால கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில்
ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நேற்றிரவு 11:24 நிகழ்ந்த அச்சம்பவத்தில் வாகனம் மூட்டியும் அவரின் இரண்டு பிள்ளைகளும் பலியானதை கோத்தா கினபாலு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது சயீத் அப்துல்லா தெரிவித்தார். அந்த விபத்தில் 16 அவரின் மகனும் 11 மகளும் உயிரிழந்ததாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ACP முகமது சயீத் கூறினார். அந்த வாகனத்தில் பயணித்த 4 சிறுவன் பலத்த காயத்திற்கு உள்ளாகி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராம்பாயூன் அங்காசா அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கோத்தா கினபாலு அனைத்துலக விமான நிலையத்தை நோக்கி பயணித்த போது அவ்வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு அருகில் உள்ள மேம்பால கம்பத்தில் மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அச்சம்பவத்தின் போது இருவர் காரில் இருந்து தூக்கி எறியப்பட்ட வேளையில் ஓட்டுநரும் அவரின் மகனும் காரில் சிக்கிக் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. சிகரம் தொட்டு அனுபவத்தை மைஸ்கில் மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டார் இளங்கோவன். உயர்ந்த லட்சிய கனவு, மனதை ஒருநிலைப்படுத்துதல், சுயநம்பிக்கை ஆகியவையே வெற்றியின் திறவுகோளாகும். இம்மூன்றும் இருந்தால் எத்தகைய சோதனையாக இருந்தாலும் அதை சாதனையாக மாற்றக்கூடிய வலிமையும் வல்லமையும் தானாக கிடைக்கப்பெறும் என்கிறார் 64 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த சாதனை படைத்த இளங்கோவன் நாச்சிமுத்து. நேற்று மைஸ்கில் அறவாரியத்தை சேர்ந்த மாணவர்களை இளங்கோவன் சந்தித்து கலந்துரையாடினர். சிகரம் தொட்டு சாதனை படைத்தது வாழ்நாளில் மறக்க முடியாத நெகிழ்ச்சியான தருணம் என்றாலும் இந்த சாதனையை பெற தாம் எடுத்துக்கொண்ட சவால்களும் அதனால் தமக்கு கிடைத்த அனுபவங்களும் வார்த்தைகளில் அடங்காது என்றும் அவர் தெரிவித்தார். மலை ஏறுவதற்காக மார்ச் 25 முன்னதாக குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் விடைபெற்று செல்லும் போது திரும்ப வருவோமா என்ற பதற்றம் தம்மை வாட்டி வதைத்தாலும் கனவை நனவாக்குவதற்காக எந்த எல்லை வரை செல்லவும் தாம் தயாராக இருந்ததால் இறுகிய மனதுடன் அவர்களிடம் இருந்து விடைபெற்று சென்றதாக இளங்கோவன் தெரிவித்தார். தமது இந்த வெற்றிக்கு தாயாரின் ஊக்குவிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்ட இளங்கோவன், ஆனால் இந்த வெற்றியை கொண்டாட அவர் இப்போது இவ்வுலகில் இல்லை என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். மலையேறும் நடவடிக்கைகளில் இளைஞர்களுக்கு தற்போது படிப்படியாக ஆர்வம் மேலோங்கினாலும் அவர்களுக்கு பொருளாதார ஊக்குவிப்பும் அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோழி ஏற்றுமதி தடையை மீட்டுக் கொள்வதற்கான தேதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஏற்றுமதி தடையை மீட்டுக் கொள்வதற்கான தேதியை அரசாங்கம் இன்னும் நிர்ணயிக்கவில்லை. எனினும் அதன் தொடர்பில் அமைச்சரவை அளவில் கலந்துரையாடப்பட்டு விட்டதாகவும் சம்பந்தப்பட்ட அமைச்சு அறிவிக்கும் என்றும் உள்துறை வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தலிங்கி தெரிவித்தார். அத்தொழில்துறை ஒரு மிகப்பெரிய தொழில்துறை என்பதால் அதன் தொடர்பில் எடுக்கப்படும் எந்தவொரு முடிவிலும் அனைத்து தரப்பும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சரவா கூச்சிங்கில் சனிக்கிழமை மலேசிய குடும்ப கண்காட்சி திட்டத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட மலேசிய குடும்ப விற்பனை கூடாரங்களை பார்வையிட்ட போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். கோழி விநியோகம் தற்போது உள்நாட்டு அளவில் போதுமானதாக இருப்பதை அலெக்சாண்டர் சுட்டிக்காட்டினார். காமன்வெல்த் போட்டியில் மலேசியா 6 என்னும் இலக்கை அடைந்தது. நேற்று நடைபெற்ற 2022 காமன்வெல்த் போட்டியில் நாட்டின் ஜிம்னாஸ்டிக் வீரர் எங் ஜோ இ மீண்டும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இதன் மூலம் தேசிய அணியின் 6 வெல்லும் இலக்கு நேற்று நிறைவு செய்யப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாம் அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் ரிப்பன் பிரிவில் ஜோ இ வெற்றி பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். முன்னதாக பந்து பிரிவில் அவர் தங்கம் வென்று நாட்டின் 5 தங்கப்பதக்கத்தை ஈட்டு தந்தார். நாட்டில் உள்ள 613 சட்டமன்ற தொகுதிகளில் மலேசிய குடும்ப விற்பனை கண்காட்சி நடத்தப்படும். ஆகஸ்ட் மாத மதியில் தொடங்கி உள்நாட்டு வாணிபம் பயணீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சர் KPDNHEP நாட்டில் உள்ள 613 சட்டமன்ற தொகுதிகளில் மலேசிய குடும்ப விற்பனை கண்காட்சியை ஏற்று நடத்தும். மக்கள் தங்களின் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் வாங்குவதற்கு உதவும் நோக்கத்தில் சட்டமன்ற தொகுதி நிலையிலான அவ்விற்பனை கண்காட்சி அடிக்கடி நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். சனிக்கிழமை சரவாக் கூச்சிங்கில் ஆஸ்பிரசி கலூர்கா மலேசிய கண்காட்சியை முன்னிட்டு நடத்தப்படும் மலேசிய குடும்ப விற்பனை கண்காட்சியை பார்வையிட்ட போது அவர் அவ்வாறு கூறினார். இத்திட்டத்தின் வெற்றியை உறுதிப்படுத்த தமது தரப்பு 217 வியூக பங்காளிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதையும் அவர் தெளிவுபடுத்தினார். வட குரோஷியா பேருந்து விபத்தில் 11 பலி.
வட குரோஷியாவில் சனிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்த பேருந்து விபத்தில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். ஜாரேக் பிசாஸ்கி கிராமத்தின் போட்ரோவோக் கிராமத்திற்கும் இடையில் சாக்ரெப் நகரத்தில் செல்லும் A4 நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. போலந்து உரிமை எண்ணை கொண்ட அந்த பேருந்து A4 நெடுஞ்சாலையில் தடம் புரண்டது. மீட்பு பணிகளுக்காக வராஸ்தின் சாக்ரெப் மாவட்டங்களைச் சேர்ந்த அவசர பிரிவும் தீயணைப்பு பணிக்குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக போலீசார் தெரிவித்தனா்.